ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். ஆப்கானிஸ்தானில் தற்போது ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்தும் பிராந்திய மற்றும் உலக நாடுகளின் மீது அவை ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். நூற்றுக்கும் மேற்பட்டோரை பழிவாங்கிய காபூல் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதித்ததுடன் அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு இரு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நிலையான மற்றும் பாதுகாப்பான ஆப்கானிஸ்தானின் முக்கியத்துவத்தை இருவரும் வலியுறுத்தினார்கள். இதற்காக இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆற்றக்கூடிய பங்கு குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இரு தரப்பு மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் கத்தார் நாட்டுக்கான இந்திய தூதர் தீபக் குமார் மிட்டலை தாலிபான் மூத்த தலைவர் ஷேர் முகமது அப்பாஸ் சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் பயங்கரவாத செயல்களுக்கும் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தாலிபான்கள் தரப்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு, அவர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவது, இந்தியா வரவிருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்கள் குறிப்பாக அந்நாட்டு சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஆக்கப்பூர்வமாக அணுகப்படும் என தாலிபான் மூத்த தலைவர் ஷேர் முகமது அப்பாஸ் உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.